ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டைம்ஸ் அப் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஹெல்த்தியான ஒரு கீரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து தண்டுக்கீரைன்னு நினைக்கிறேன், என்ன கீரைன்னு தெரில, எனக்கு கிடச்சிச்சு, நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 1.5 சவுதி ரியல், ஓகேவா? இது வந்து கீரை வந்து நான் ஃபஸ்ட்டு கழுவலாம் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உப்பு போட்டு தண்ணியில் கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறேன். இப்படி தான் வந்து இந்த கீரையை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். தண்டு வந்து பாருங்கள், உடச்சி பாருங்கள், ரொம்ப முத்தலாக இருந்துச்சுனாக்கா தண்டு போட்டுடலாம், ஓகேவா? நம்ம கீரையை மட்டும் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இந்த கீரையில் ஹோல் ஹோலாக இருக்குல்ல, அதெல்லாம் பூச்சின்னு நினச்சி நீங்கள்லாம் தூக்கி போட்டுருவீங்க, அதுவுமே வந்து நல்லது தான். அதனால் அதெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க, அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த ரெசிபி வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. தண்டு வந்து உடைக்கும் போது நார் நாராக இருந்துச்சுனாக்கா அந்த நாரெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? உடைக்கும் போது இந்த மாதிரி சிம்பிளாக வரணும், ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த தண்டை யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் கீரை வந்து நல்லா இருக்காது, நார் நாராக இருக்கும், ஓகேவா? நம்ம அரைச்சதுக்கப்புறமா ஆக்சுவலி இந்த கீரை வந்து நீங்கள் சட்டியில் வச்சு கடைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட சட்டிலாம் இல்லைனாலும் நான் மிக்சியில் தான் கடை போகிறேன். கீரை க்ளீன் பண்ண தெரியாதவங்க பார்த்துக்கோங்க, எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நான் வந்து காமிக்கிறேன். மற்றபடி பூவோ இல்லை பூச்சோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு, புழுலாம் இருக்குன்னா அதெல்லாம் வந்து பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. மற்றபடி கீரையை வேஸ்ட் பண்ணாதீங்க. கீரை வந்து ரொம்ப நல்லது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி அல்சர் பேஷண்ட்ஸ், அல்சர் இருக்கிறவங்க, வயிறு எரியுது, வயிறு புண்ணு, வாயில் வந்து வயிற்று புண்ணால் வாயில் வந்து ஸ்மெல் வரும், அந்த வயிற்று புண்ணுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது. அதுக்காக வந்து வீக்லி 3 times நீங்கள் கீரை சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லது தான், ஓகேங்களா? எந்த கீரை கிடைச்சாலும் சரி, இந்த கீரை தான் அதுதான் இதுதான் இல்லை, நீங்கள் கீரைன்னு கிடைச்சாலே வந்து வாங்கி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்லாம், ஓகேங்களா? ஓகே, கீரையை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டெய்லியுமே ஏதாச்சும் ஒரு கீரை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ வந்து அவங்களுக்கு கண் பார்வை நல்லாயிருக்கும், மெமரி பவர் இருக்கும், கொஞ்சம் பிரிஸ்காக இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க, டக்குன்னு வந்து இம்யூன் பவர்லாம் குறையாது. நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு கீரை ரொம்ப அவசியம். ஸோ ப்ளீஸ் எல்லாருமே வந்து டெய்லி கீரை சாப்பிட்டா கூட தப்பே கிடையாது தான். கீரையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன், ஓகே. ஒரு பவுலில் வச்சு அதில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நான் அதை தனியாக ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அல்லாத வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் தனியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அரை தக்காளி கட் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அப்புறமா 3 பல் பூண்டு அதையும் போட்டுச்சா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சட்டி வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணி தண்ணி ஊற்றிருக்கேன், ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நல்லா கழுவி உப்பு போட்டு நான் இன்னும் ஊற வச்சுருந்தாலே அதை கழுவிட்டு இன்னொரு தண்ணி வச்சு நல்லா அலசிக்கணும். அலசிட்டு 3வது தண்ணியை வச்சு தான் இப்போ நான் அந்த கீரை இதில் போடுறேன். ஏன்னா மண் இருக்கும், வேறு ஏதாச்சும் வந்து மருந்து இருந்துச்சுன்னா அதெல்லாம் கூட வந்து போயிடும். ஸோ இப்போ நான் கழுவிட்டு மொத்த கீரையும் வந்து தண்ணி ஊற்றினேன். இதில் வந்து தண்ணி லைட்டாக ஒரு கொதி, ஒரு சும்மா ஒரு பபுள்ஸ் வந்ததுக்கப்புறமாவே வந்து நம்ம அந்த கீரையை ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? எல்லா கீரையும் மொத்தமாக ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பாருங்களேன், நான் காமிக்கிறேன் அடியில் எவ்வளோ மண் இருக்குதுன்னு. நான் 3 times கழுவிருக்கேன், அதுக்கே எவ்வளோ மண் அழுக்கு இருக்குது பாருங்கள், ஓகே. இது போட்டாச்சு, போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, ஓகே, இது எல்லாத்தையும் நான் இப்போ வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். அப்படியே உடனேவே எல்லாமே ஆட் பண்ணிடலாம். கீரை வந்து நம்ம அரைக்கும் போது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பச்சை கலர்லேயே இருக்கணும், அப்படி பார்க்க அழகாக இருக்கும், பார்க்கவே பார்க்கும் போதே நமக்கு சாப்பிடணும் போல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நான் இப்போ உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி பேன் வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு உடனே வந்து கீரை, வெங்காயம், நம்ம என்னென்னலாம் நான் சொன்னோம், பச்சை மிளகாய், பூண்டு, இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு சிட்டிகை உப்பு. இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு, எப்போவுமே கீரையில் அதிகம் உப்பு போடாதீங்க, திட்டமாக உப்பு போட்டுட்டு அப்படியே வந்து என்ன பண்ணிடணும், அடுப்பு அப்படியே பக்காவாக சிம்மில் வச்சு பாருங்கள். இப்போவே நான் உப்பு ஆட் பண்ணிடுறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிண்டிலாம் எதுவுமே விட தேவையில்ல, அப்படியே வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி சிம்மில் வச்சிடணும். பக்கா சிம்மில் நல்லா அடு, இங்கே பாருங்கள் கேஸ் நான் எவ்வளோ சிம்மில் வச்சுருக்கேன். அப்போது சிம்மில் வச்சுட்டு
இதெல்லாத்தையும் போட்டுட்டு தட்டு போட்டு மூடிட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போதுங்க. 5 நிமிஷம் தான் கொதிக்க வச்சுட்டா போதும். 5 நிமிஷத்தில் வந்து கீரை பாருங்கள் அப்படியே வந்து வாடவும் இல்லை வதங்கவும் இல்லை, அப்படியே பச்சையாகவே இருக்கும். அந்த உப்பு ஆட் பண்ணி நம்ம அந்த ஹை ஃப்ளேமில் வைக்கிறோம் இல்லையா 5 நிமிஷத்துக்கு, அப்போ வந்து சூப்பராக அழகாக அந்த கீரை கலர் மாறாமல் அப்படியே வந்துடுங்க நமக்கு. ஓகே, இந்த டைமில் எல்லாமே வெந்திருக்கும். அந்த தண்ணி வந்து நீங்கள் உங்கள் விருப்பம் தான், நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னாக்கா கீரைக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இது வந்து நாங்கள் 2 பேர் தான் இருக்கோன்றதுனால நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பண்ணியிருக்கேன். ஓகேங்க, இது வந்து வெந்துருச்சு, இது போதும். 5 நிமிஷத்துக்கு மேலே நம்ம வைக்கவே தேவையில்லை, கீரை வந்து ரொம்ப அதிகமாக டைம் எடுக்காது. ஓகே, நான் வந்துட்டு திரும்பவும் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வந்து இப்போ சிம்மில் வைக்க போகிறேன். ஓகேங்களா, 5 நிமிஷம் வந்து ஃபாஸ்டில் வச்சுட்டு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு தனியாக மாற்றி வச்சுருங்க பேனை. அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறமா ஒரு மிதமான சூட்டில் என்ன பண்ணணும், மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அடிச்சிக்கிறேன். உங்கள் வீட்டில் வந்து சட்டி இருக்குது, கீரை கடையிற சட்டி இருக்குன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வெல் அண்ட் குட், நீங்கள் அதை எடுத்து நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ நான் மிக்ஸி மட்டும்தான் இருக்கேன், மிக்ஸியில் வச்சு நல்லா நான் மசித்து எடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன், பேன் சூடானதுக்கப்புறமா வந்து நார்மலாக வந்து வெஜிடபிள் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் வந்து நல்லெண்ணெய் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக, அதுக்காக அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி வந்து இது தான் போடுறேன். போட்டுட்டு இந்த கீரைக்கு வந்து வடகம் மட்டும்தான் நம்ம சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். வடகம் இல்லாதவங்க என்ன பண்ணலாம், கொஞ்சமாக ஒரு சின்ன கைப்பிடி வெங்காயமும் கொஞ்சமாக பூண்டும் அப்புறம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் வதக்கிக்கலாம். இப்போ என்கிட்ட வடகம் இருக்கிறதுனால நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. கீரை பாருங்கள் அப்படியே பச்சையாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவே டேஸ்ட்டும் அது மாதிரியே சூப்பராக இருக்குங்க. அட்டகாசமாக நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படியே பச்சையாக இருக்கும் உங்களுக்கு கீரை, நல்லா குக்குடாகவும் இருக்கும். உங்களுக்கு அந்த பச்சை வாசனைலாம் வரவே வர, அந்த கலர் மட்டும் உங்களுக்கு அப்படி தெரியும். சைடில் நான் என்ன குக் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள், பீட்ரூட் பொரியல் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமா பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஓகேவா, நான் வடகம் டப்பா எடுத்து வந்தேன், அப்படியே உங்கள்கிட்ட அதையும் நான் காமிச்சிட்டேன். ஓகேங்களா, இப்போ எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு, இப்போ வடகம் நான் போட போகிறேன். சும்மா 1 டீஸ்பூன் அளவுக்கு வடகம் போட்டு நல்லா வந்து ரொம்ப தீச்சிடாதீங்க, தீச்சிட்டிங்கன்னா கசக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு இது மட்டும் போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த கீரையை வந்து நம்ம இந்த வடவத்தை வந்து நம்ம வதக்கின வடவத்தை கீரையெல்லாம் ஆட் பண்ணிட போகிறோம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள், அதே மாதிரி பயங்கர டெலிஷியஸ் அண்ட் ஹெல்த்தி ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ உடைய பச்சைப்பா சேர்ந்து நல்ல வாசனையான ஒரு கீரை ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல விளாக், இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்லேயோ இல்லை ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபிலையோ நம்ம மீண்டும் டைம்ஸ் அப் சேனலில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் அண்ட் டேக் கேர். இன்னைய நாள் ரொம்ப நல்ல நாளாக போகணும்னு வேண்டிக்கிறேன். பாய்.